ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளையே இதுதாண்டா என்னோட கேம், நான் இப்படிதாண்டா விளையாடுவேன் அப்படின்னு வீட்டை பிரிக்கிற பிரச்சனையிலேயே ரொம்ப கெத்தா விளையாடி இருந்தாங்க ஜாக்லின். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. யாரு இந்த ஜாக்லின் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் உங்களுடைய ஜாக்லின். விஜய் டிவில ஆங்கர் பிரியங்காவுக்கு அப்புறமா அதிகமா பேசப்பட்ட ஒரு பெண் ஆங்கர் அப்படின்னா ஜாக்லின் தான். அவங்க எங்க போனாலும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இப்ப நடக்கிற பிக் பாஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும், செம போல்டான ஒரு கேரக்டர். ஃபேமஸான ஒரு டிவிலையும் ஆங்கரா இருந்திருக்கிறாங்க, சீரியல்ல ஆக்ட்ரஸாவும் இருந்திருக்கிறாங்க, ஒரு சீரியல்ல லீடாவும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 1996 பிறந்தவங்க. கிட்டத்தட்ட இப்ப அவங்களுக்கு சரியா வயசு 28. சென்னையில இருக்கக்கூடிய லயோலா காலேஜ்ல தான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கற ஒரு அவங்களோட எய்ம்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்கும் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் விஜய் டிவில நடக்கக்கூடிய ஆங்கரிங்க்கு சும்மா ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஆங்கரா செலக்ட் ஆனது அவங்களாலே நம்ப முடியல அப்படின்றத பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஷோ கலக்க போவது யாரு அப்படின்ற ஒரு ஃபேமஸான காமெடி ஷோ தான். இதுல ரக்ஷன் கூட பேரா பண்ணாங்க. ரக்ஷன் ஜாக்லினோட காம்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை லவ் பண்றாங்களா, செம்ம ஜோடியா இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே அவங்கள பத்தி கிசு கிசு பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலே அந்த ஷோ பயங்கரமா ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கடைசியா ஒரு அவார்ட் ஷோல ரக்ஷன் வந்து, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஜாக்லின் வந்து சிங்கிளா தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவில தேன்மொழி அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிக்கிறதுக்காக கொஞ்ச காலமா அதுல லீடா வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சீரியல் நினைச்ச அளவுக்கு அவ்வளவா ஹிட்டா போகல. அதுக்கப்புறமா பெருசா அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. உடனே எல்லாரும் எடுக்கக்கூடிய ஆயுதமான ஒரே ஒரு விஷயத்தை எடுத்தாங்க, அதுதான் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்கள பத்தின தனி விளாக் மாதிரி போட்டு கொஞ்ச காலமா டிவிக்குள்ள வராம அப்படியே அவங்க இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின் தனியா ஒரு ரெஸ்டாரண்டையே ஓபன் பண்ணாங்க. அது கூட விஜய் டிவி செலிபிரிட்டிஸான பாலா, ரக்ஷன், பிரியங்கா அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இனி அவ்வளவுதான், டிவிக்கு இவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியும் ஆச்சரியம் தர்ற மாதிரியும் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு போட்டியாளராக வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் ஜாக்லினோட குரல் தான் முதல்ல உயர்ந்துச்சு, இவங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஒரு டஃப்பான கண்டஸ்டண்டா இருப்பாங்க அப்படின்னும், டாப் 5 கண்டஸ்டன்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ஜாக்லின் நிறைய விஷயங்களை பர்சனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க அம்மாவை பத்தி ரொம்பவே அதிகமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. பொதுவா பொண்ணுங்க எல்லாருமே எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டாவே, நான் ஒரு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா நிர்மலா தான். அவங்க என்கிட்ட வந்து, நீ எங்க வேணாலும் போ, உன் பிடிச்சதை பண்ணு, நீ ஒரு பொண்ணுதான், இதை தான் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த வித தடையுமே அவங்க எனக்கு போட்டது இல்ல. ஒரு சிங்கிள் பேரண்டா என்ன வளர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்கள சுத்தி அவ்வளவு விமர்சனங்கள் இருந்துச்சு, அவங்க மேல நிறைய பழி போட்டாங்க. அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம, நீ போய் ஜாலியா உன்னோட வேலையை பாருமா, உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுமா அப்படின்னு என்ன அனுப்பி வச்சாங்க. அதனாலதான் என்னமோ இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஃபன்னா ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாக்லினா உங்க முன்னாடி இருக்கேன் அப்படின்றத வந்து ரொம்ப எமோஷனலாவே பேசியிருந்தாங்க. வீட்டுல உட்காந்து எல்லா சேனலையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்படி அதே மாதிரி ஒரு சேனல்ல வந்து, அதுவே நம்ம லைஃப மாத்தோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. டிவி ஷோ நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்களோட லைஃப்ல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட லைஃப்லயும் அது ஒரு விளையாட்டை விளையாண்ட மாதிரி இவங்க லைஃப்லயும் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா, எனக்கு எப்பவுமே பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை விட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம், அதுக்காக எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கல அப்படின்றதெல்லாம் இல்ல, எனக்கு யார் கூட கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்க கூட தான் பழக முடியும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கக்கூடிய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, எப்பவுமே திண்டமா இருப்பாங்க, என்னைக்காவது கால் பண்ணி வாங்கடா வெளியே போலாம் அப்படின்னு கேட்டா எனக்காக உடனே வந்து நிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, ஜாக்லினுக்கு லவ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு பதில் அவங்களே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அதாவது, எனக்கு ஃபர்ஸ்ட் எப்ப லவ் வந்துச்சுன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே. எனது ஸ்கூல் படிக்கும் போதே லவ்வா அப்படின்னா, 4th ஸ்டாண்டர்ட்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு வாத்தியார் மேலே வந்திருக்கு. தப்பான லவ் கிடையாதான், அவரை பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் பேசுறது நடக்கிறது நிற்கிறதெல்லாம் பிடிக்கும், அவர் ரொம்ப செம்மையாக பேசுவார், அது மட்டும் இல்லாமல் அவரோட சப்ஜெக்டில் மட்டும் நான் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாங்க.
அதெல்லாம் ஓகேங்க, உங்களுக்கு லவ் ப்ரப்போசல் வந்திருக்கா அதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லவே கொஞ்சம் கூச்சமாக தாங்க இருக்கு, எனக்கு இது வரைக்கும் லவ் ப்ரப்போசலே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் அவங்க நடித்ததை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நயன்தாராவுக்கு தங்கச்சியாக நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னப்போ என்னாலே இதை நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் கேட்டுருந்துருக்காங்க. அதாவது சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தவங்களுக்கு வந்து நயன்தாரா கூடவே நடித்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கு. சரி ஜாக்குலின், நீங்க மேரேஜ்க்கு அப்புறமா படத்துலலாம் நடிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஏன் நடிக்க கூடாது, கண்டிப்பா நடிப்பேங்க, இது என்னோட பேஷன், ஸோ பேஷனுக்காக ஒரு கல்யாணம் தடையெல்லாம் இருக்காது, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் கண்டிப்பா வந்து நடிப்பேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன ஜாக்குலின் சொன்ன மாதிரியே 100 நாள் வீட்டுக்குள்ள இருந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி அந்த அவார்டை வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவங்களோட கனவு நினைவாக இந்தியா கிட்ஸ் சார்பா வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.